பாத்துமா அம்மா தாயே நீதாமா இந்த பொண்ணோட வேண்டதல நிறைவேத்தணும் தாயே இவ மனசுல நினைச்சிட்டு இருக்க மாதிரி அந்த கோபியே அவளுக்கு புருஷனா வரணும் கோபி மகா யார் வந்திருக்கான் பாத்தியா யார் புருஷனா வரணும்னு நினைச்சு இந்த வேண்டதல ஆரம்பிச்சியோ அவன கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க பாத்தியா அம்மன் என்ன சக்தி பா நல்ல சமயத்துல வந்தப்பா பாத்தியா பா இந்த பொண்ண எவ்ளோ சொல்லி கேட்காம கோபியா தானுகாக நான் உயிரையே கொடுப்பேன்னு சொல்லி இந்த ஆணி செருப்ப போட்டுக்கிட்டு கோயில் புற சுத்தி வந்திருக்காப்பா ஆணி செருப்புல நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டு நடக்கிற இந்த காலத்துல ஆணி செருப்பு போட்டு நடந்திருக்காப்பா இந்த மாதிரி ஒரு பொண்ணு நீ எங்க தேடினாலும் கிடைக்காது இங்க பாரு கோபி இந்த பொண்ண தவிர வேற எந்த பொண்ணையும் நீ மனசால கூட நினைக்க கூடாது என்னது வேற பொண்ணு நினைக்கிறதா அவ்வளவுதான் மகாபதி தெரியும்ல போட்டிருக்க ஆணி செருப்பாலே அப்பிடுவா அது மட்டும் இல்ல கோபி மகா உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காளோ அவ்வளவு பிரியம் சாந்தி என் மேல வைக்கல இல்லனா இவ்வளவு ஆணி செருப்புல நடந்தா என்ன ஆகும் இவ வீட்டுக்கு மொத்த ஆணி வளைஞ்சிரும் கொஞ்ச நேரம் வாய் மூடுங்க எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு தெரியாம உங்க மண்டையில ஏதாவது இருக்கா கண்ணு அமைஞ்சு போச்சு உனக்கு இத பார்த்து பார்த்தா என் கண்ணும் போச்சு இங்க பாரு கோபி உனக்காக இந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறா இந்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும்னா இந்த மஞ்ச கைத்தை நீ அவ கழுத்துல உடனே கட்டுப்பா இங்க பாருங்க இந்த வேலையில என்ட வச்சுக்காதீங்க பாரு வெறும் கயிறுனோட கோபி டென்ஷன் ஆயிட்டான் அதுலயே ரெண்டு மஞ்ச கிழங்கு கட்டி கொடு மொத்த மேட்டர் ஓவர் கல்யாண செலவு மிச்சம் என்ன கோபி அப்படிங்கறீங்க ஏன் கோபி மஞ்ச கிழங்கு கட்டி தட்டுமா இங்க பாருங்க இந்த விளையாட்டுல என்ட வச்சுக்காதீங்க நான் கிளம்புறேன் கோபி இது வேண்டுதல் விஷயம் இதுல எல்லாம் விளையாட கூடாது இது நீதான் வேண்டிக்கணும் இல்ல உன் மேல அக்கறை இருக்க யார் வேண்டிக்கிட்டாலும் நீ பண்ணிதான் ஆகணும் இல்லன்னா சாமி குத்தாயிரும் கோபி கொஞ்சம் வாங்க இந்த வரேன் பாத்துமா ஆணி மேல நிக்கிறா ஜாக்கிரதையா புடிச்சுக்கோ சரிங்க என்ன கோபி அத்தாச்சி மாசமா இருக்காங்கல்ல ஆமா அவங்களுக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும் ஆமா ஆமா எனக்கு இந்த கோயிலுக்கு வந்த பிறகு இந்த இடத்தையெல்லாம் பார்த்த பிறகு எனக்கும் வேண்டிக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கு வேண்டிக்கோ வேண்டிக்கோ யாருக்காக யார் வேண்டுனாலும் வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேற்றணும்ல கண்டிப்பா இல்லன்னா சாமி குத்தாயிரும் கோபி கரெக்ட் அத்தாச்சிக்கு பிரசவம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக நீங்க தீ மிதிச்சு தீச்சுட்டி ஏந்தி அழகு குத்தி ஆணிச்செருப்புல நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அய்யோ கோபி அதெல்லாம் வேண்டாம் ஏன்னா வயிற்றுல இருக்கப்புல நல்லபடியா பிறந்துரும் நான் உயிரோட இருக்கணும்ல கோபி இந்த பாரு பிறக்கும் போதே அப்பனை முழுங்கிட்டாலும் கெட்ட பேர் வந்துடும் கோபி அதெல்லாம் வேண்டாம் கோபி வேணா சிம்பிளா மொட்டை அடிக்கிற மாதிரி வேண்டிக்கே இதுக்கு மொட்டை அடிச்சு என்ன மொட்டை அடிக்காட்டி என்ன வேண்டுதல் என்ன பண்ணலாம் சொல்லுங்க இல்ல இல்ல ஆல் வேண்டுதல் கேன்சல் நான் சாமி கிட்ட பேசிக்கிறேன் நீ கிளம்பு அத்தா ஜாக்கிரதையா போங்க அதெல்லாம் ஒரு போவரமா நீ கிளம்பு கோபி நீ வீட்டுக்கு வா அப்பா யா கீழே இறங்கு மாலை கலட்டு ட்ரெஸ் மாத்து இந்த பாரு மகா நீ மலர் வீட்ல கத்துன கத்துக்கு அவன் ஃபுல் டென்ஷன்ல வந்திருக்கான் உன்னை பின்னிட்டு இருப்பான் ஆமாங்க இந்த ஆணி செருப்பு தான் மகாவை காப்பாத்துச்சு பின்ன ஒரிஜினல் ஆணி மாதிரியே பண்ணிருக்காங்க இல்ல மகா நம்ம மட்டும் இந்த ஆணி செருப்பு செட்டப் சென்டிமெண்ட் போடலன்னு வையே உனக்கு இன்னைக்கு டின்னு தான் ஏங்க கோபி ஏதோ அழகு குத்துறது அது இதுன்னு பேசுற மாதிரி என் காதல விழுந்தது ஆமாமா அது உனக்கு குழந்தை அழகா பிறக்கணும்னா நீ அழகு குத்தணுமா நீ தீ மிதிக்கணுமா ஐயோ இல்ல 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 நான் வேண்டாம் சொல்லிட்டேன் என் பொண்டாட்டி கஷ்டப்பட்டனால தாங்க முடியுமா ஐ லவ் மை பொண்டாட்டி அதனாலதான் வேண்டாம் சொல்லிட்டேன் போலாமா வா நடக்கலாம் ஐயா ஐயா வாங்க ஐயா வாங்க உள்ள வாங்க
வாங்க உள்ள வாங்க அண்ணே வணக்கம் உட்காருங்க வாங்க வாங்க வணக்கம் உட்காருங்க மீனாட்சி இந்த வரங்க ஐயா நாங்க தேவக்கோட்டையில இருந்து வரோம் அப்படியே சந்தோஷம் அண்ணா சொல்லுங்க என்ன விஷயம் அப்புறம் யா மகனுக்கு வர முகூர்த்தத்துல கல்யாணம் வச்சிருக்கேன் நீங்க தான் வாசிக்கணும் அப்படியா ஊர்ல எந்த வீட்ல நல்லது நடந்தாலும் முதல்ல சந்தோஷப்படுறவங்க நாங்க தான் ஐயா நீங்க சொல்றது ரொம்ப சரிதான் சுபகாரியங்கிறது நீங்க சம்பந்தப்பட்டதாச்சே எங்க வீட்ல நடக்க போற முதல் கல்யாணம் அதனால சாப்பாட்டுல இருந்து கச்சேரி வரைக்கும் எல்லாமே பிரமாதமா இருக்கணும்னு முடி பண்ணிருக்கோம் அதனால தான் ஏன் உங்களை தேடி வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷங்க எங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு வீடு தேடி வந்திருக்கீங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஐயா நாங்க தாங்க ஏன் ரொம்ப சந்தோஷப்படணும் இன்னார் கச்சேரின்னு நாங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்குவோம்ல நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் சரி கொடுக்குறோம் தயங்காதீங்க ஐயா முதல்ல அட்வான்ஸா ஒரு தொகையை கொடுத்துறோம் ஏத்துக்குங்க ஐயா பொறுங்க வந்தீங்க கல்யாணம்னு சொன்னீங்க முதல்ல தேதியை சொல்லுங்க ஏன்னா அந்த தேதியில வேற ஏதாவது ஒத்துக்கிட்டு இருக்குமான்னு தெரியணும் இல்ல ஒரு முறை நான் வாக்கு கொடுத்துட்டா எக்காரணம் கொண்டு அதை மீற மாட்டேன் ஐயா உங்களை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அடுத்த மாசம் 18ஆம் தேதி முகூர்த்தம் ஓஹோ மயில அன்னைக்கு வேற ஏதாவது கச்சேரி இருக்கா ஐயா உங்களுக்கு வேற ஏதாவது கச்சேரி இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க உங்க பையன்கிட்ட கேளுங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல பையன் எதுக்கு கேட்கணும் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க நாங்க இப்ப பிக்ஸ் பண்ண வந்ததே உங்க பையன் கோபியை தான் அவர் வந்து வாசிக்கணுங்கிறதா எங்க விருப்பம் என்ன அவர் இருந்தா அப்படியே அவரையும் பார்த்து பேசிடலாம் தான் நாங்க வந்தோம் கோபியா ஆமாங்க ஜெகநாதன் பொண்ணு மலர் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் உங்க பையன் வாசிச்ச வாசிப்பு இன்னும் என் காதுக்குள்ளே ஒலிச்சிட்டு இருக்கு ரொம்ப அற்புதம் அவர்கிட்ட அபூர்வமான ஒரு நேர்த்தி இருக்கு என்ன கம்பீரமா வாசிச்சாரு இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது அன்னைக்கே முடிவு செஞ்சிட்டேன் என் மகன் கல்யாணத்துக்கு நிச்சயமா கோபி தான் வாசிக்கணும்னு கல்யாண தேதி முடிவான உடனே நேர கிளம்பி வந்துட்டோம் அடுத்த மாசம் கோபி 18ஆம் தேதி ஃப்ரீயா இருக்காங்களா என்னங்க ஏதாவது பிரச்சனையா ஒண்ணும் இல்லைங்க நீங்க ரெண்டு பேரும் வீடு தேடி வந்து என் பையன் வாசிப்ப பத்தி பெருமையா சொல்றீங்க ஒரு அப்பனா இதை விட எனக்கு என்ன சந்தோஷம் வேணும் மனசு பூரிச்சு போச்சு ஆனா ஒரு விஷயம் கோபி டெய்லரா தொழில் செய்யறாப்ல அவருக்கு நாதஸ்வரம் வாசிக்கிறதுல பெருசா விருப்பம் இல்லை அன்னைக்கு அந்த கல்யாணத்துல வாசிச்சது சூழ்நிலை காரணமா தற்செயலா ஏற்பட்டது தொடர்ந்து வாசிப்பாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படி ஒரு வித்தைய வச்சுட்டு சும்மா இருக்கலாங்களா தப்புங்க அன்னைக்கு உங்க மகன் வாசிப்பு கேட்ட பிறகு எங்க விசேஷத்துக்கு வேற யாரையும் வாசிக்க வைக்கணும்னு தோணவே இல்லைங்க நீங்க எவ்வளவு பெரிய வித்வான் உங்ககிட்டயே வந்து உங்க பையன் தான் எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வாசிக்கணும்னு கேட்கற அளவுக்கு உங்க பையன் அவ்வளவு அற்புதமா வாசிச்சாருங்க ஒரு அப்பனா மட்டும் இல்லீங்க ஒரு நாதஸ்வர வித்வானா எனக்கு பெருமையா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்ப உங்க மகன் கிட்ட கலந்து பேசி நீங்க சொல்லுங்க ஒன்னும் அவசரம் இல்ல நாங்க வேணா வெயிட் பண்றோம் அப்படி சொல்றீங்களா சரி என் பையன் வரவிட்டு அவர்கிட்ட பேசுறோம் பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றோம் உங்க போன் நம்பர் ஏதாவது இருந்தா கொடுக்குறீங்களா தரேங்க சரி நல்ல முடிவா சொல்லுங்க அவசியம் சொல்றேன் அட்வான்ஸ் வாங்கிக்கங்க இல்ல இல்ல நான் தான் சொன்னே இல்லையா உங்ககிட்ட என் பையன் கிட்ட பேசிட்டு நல்ல தகவலோட நானே உங்க வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன் சரிங்க சரிங்க போயிட்டு வரீங்க வாங்க வரீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க வரங்க வாங்க பத்திய மயில கோபி ஒரு கச்சேரி தான் வாசிச்சிருக்கான் அதுக்குள்ள அவன் கச்சேரி தான் வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க பத்தியா சந்தோஷமா இருக்கு இதை தவிர நமக்கு என்ன வேணும் மயில ஆமாண்ணே ரொம்ப பெருமையா இருக்குண்ணே அண்ணே நிஜமாவே அன்னைக்கு அன்னைக்கு அவன் அசத்திட்டானே நீங்க தான் கேட்கறதுக்கு இல்லாம போயிட்டீங்க எனக்கு என்ன தோணுதுண்ணே அவன் தொடர்ந்து வாசிக்கிட்டே இருந்தானா அவன் ஒரு பெரிய ஒசரத்துக்கு போவான்ண அவன் சரியா சொன்ன மயில் நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமானவன் அது வாசிப்புக்கு தேவையான சிரத்த நிதானம் நம்பிக்கை திறமை இதெல்லாம் இயற்கையா அவங்ககிட்ட அமைஞ்சு போயிருக்கு ஆமாண்ணே நம்ம வித்தையை தொடர்ந்து செய்ய எல்லா தகுதியும் உள்ளவன் பாவன் ஆமாண்ணே அண்ணே எனக்கு என்ன தோணுது அவன் தானே நம்ம கலை வரச வரணும் அது ஒரு பெரிய பெருமைண்ண நமக்கு அண்ணே நீங்க தான் அவன் வந்ததும் அவன்கிட்ட கண்டிச்சு பேசுகிறேன் எப்படியாவது அவன் வாசிக்க சொல்லுங்கண்ண முடியாது மயில் அதை என்னால் சொல்ல முடியாது நம்ம ஆசைங்கிறது வேற அதை அவன் நிறைவேற்றி வைக்கணும் நான் எப்படி அவன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கல மயில்
எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு நீ தொடர்ந்து வாசிக்கணும். ஒருமுறை இதை பத்தி நான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன், அது ஒரு சூழ்நிலை. கல்யாணத்துல அவன் வாசிச்சதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு அபூர்வமான சூழ்நிலை. அதை வச்சுக்கிட்டு நீ வாசிக்கணும்னு நான் இந்த பாரு தொடர்ந்து அவன் வாசிக்கிறது வாசிக்காம இருக்கிறது அவன் விருப்பம், என்னால எல்லாம் சொல்ல முடியாது. உங்க மனநிலை எனக்கு புரியுதுங்க. ஆனா அவன் இந்த கல்யாணம் இல்லைனாலும் கண்டிப்பா கோபி இன்னொரு கச்சேரி வாசிப்பான்னு என் உள் மனசு சொல்லுது. என்ன வாக்கு பலிக்கட்டும், வாசிக்கட்டும், வாசிக்கணும், பாப்போம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன். உள்ள வாங்க. ஏ கொஞ்சம் மீனாட்சி கால அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்கள்ட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்கிறதுக்காக வந்தேன். வாங்க. என்ன முகம் வாட்டமா இருக்கு, சோர்வா இருக்கீங்க, உடம்புடம்பு சரியா இல்லையா? உடம்புக்கு என்ன கேடு? மனசுக்கு தான் ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த உடம்பு இருக்கே, உடம்புக்கு ஏதாவதுன்னா ஊசி போட்டு சரிபடுத்திக்கலாம், ஆனா மனசுக்கு மாத்திரம் இருந்தே அது. நானும் ஒரு காலகட்டத்தில் செத்து பிழைச்சி வந்தவன் தான். ஆனா இப்ப தோணுது பேசாம செத்து தொலைஞ்சிருக்கலாமே, ஏன்டா பிழைச்சி வந்தோம்னு. ஏன் இப்படிலாம் அந்த அளவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இத பாருங்க, தீராத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. உங்க அனுபவத்துக்கும் வசதி வாய்ப்புக்கும் நீங்க இப்படி பேசலாமா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரு வழி உண்டுங்க. முதல்ல நம்பிக்கை வேணும் நமக்கு, அவ்வளவுதான். மனசுக்கு இதமான வார்த்தையில பேசுறீங்க. நீங்க சொல்ற செலுத்தேன், ஆனா மனசுல இருந்து நான் ரொம்ப சங்கடத்தோட வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? சொல்லுங்க. ஏன், என்ன காரணம்? தயங்காம சொல்லுங்க ஐயா. கோபியை மலர் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி இருக்காங்க. எனக்கு முதவே தெரிஞ்சிருந்தா நான் தடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா உங்க பையன் கோபி மேல எனக்கு நல்ல அபிப்பிராயம், சம்மதிச்சிருப்பேன். ஆனா அவங்களே ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்ப ஏதேதோ நடந்து போச்சு, என் பொண்ணுக்கு கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. எல்லா பொண்ணுகளை போலவும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு நினைச்சா அந்த கல்யாணம் பண்ண பாவி. அவன் என் பொண்ணை குடும்பப்படுத்தி கொலை செய்யற அளவுக்கு போயிருக்கேன். என் பொண்ணு போன அன்னைக்கு திரும்பி வந்துட்டான். எனக்கு எப்படி இருக்கும்? பெத்த பொண்ணுக்கு இப்படி நடந்தா எந்த அப்பனால தாங்கிக்க முடியும்? அன்னைக்கு போன தூக்கங்க என் கண்ணுக்கு இன்னும் ஒரு போட்டு தூக்கம் இல்ல. எல்லாம் என் மலரை பத்தின சிந்தனை தான். தங்கமான பொண்ணுங்க அவ, அவளுக்கு இப்படி ஆச்சுன்னா என் மனசு கடந்து துடிக்குதுங்க. இந்த சூழ்நிலையில என் சம்பந்தி வீட்டுக்காரங்க வந்து நாங்க பண்ண தப்புத்த எங்களை மன்னிச்சிருங்க, பொண்ணை எங்க கூட அனுப்புங்கன்னு கேக்குறாங்க. என் பொண்ணுக்கிட்ட கேட்டா நான் அங்க போனா செத்து போயிருவேன், என்னை நீங்க உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்றான். நான் எப்படிங்க, எந்த நம்பிக்கையில் நான் அவளை அனுப்புறது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நான் ரெண்டு பக்கம் இடிவிட்டு குழம்பி போய் மனசு வெந்து போயிருக்கையா. இந்த மாதிரி சூழ்நிலை உலகத்துல வேற யாருக்குமே வரக்கூடாது. நான் இப்படி வேதனைப்பட்டு கிடக்கும் போது பத்தாவதுக்கு உங்க வீட்டு பொண்ணு வந்து தீய பத்த வைக்கிற மாதிரி பேசிட்டு போறாள், இது நியாயமா? ஐயா என்ன என்ன சொல்றீங்க? எங்க வீட்டுல இருந்து வந்தாங்க, யார் வந்தாங்க, என்ன பேசினாங்க? ஆமாங்க, அத உங்க மகா எங்க வீட்டுக்கு வந்து நிதானமே இல்லாம அளவே இல்லாம பேசிருச்சுங்க. எங்க மலரை பத்தி கண்ணா புண்ணான்னு பேசி எங்க மனசுலாம் நோகடிச்சிருச்சு. எனக்கு இவ்வளவு வயசாயிருச்சுங்க, ஆனா இந்த சின்ன வயசுல வயசுக்கு மீறி ஒரு பேச்சு பேசுற ஒரு பொண்ணை பார்த்துருக்குன்னு சொன்னா அது உங்க வீட்டு பொண்ணா இருக்கும். கொஞ்சம் நெஞ்ச பேச்சாங்க, ஒரு மட்டு மரியாதையும் இல்லைங்க. அந்த பொண்ணு பேசுன பார்த்தா ஏதோ கலாட்டா பண்ணணுங்கிற முடிவோட வந்து பேசின மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆம்பளையா இருந்திருந்தா நம்மளும் பதிலுக்கு ஏதாவது பேசிருக்கலாம், ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஒரு வயசு பொண்ணாச்சே, அது உங்க வீட்டு பொண்ணு, நான் என்ன பண்ண முடியும்? நானே வெந்து நொந்து நூலாய் போய் கிடக்கும் போது உங்க பொண்ணு இப்படி வந்து பேசினா நான் என்ன செய்ய முடியும்? இது நியாயமா? மன்னிச்சிருங்க ஜெகநாதன், மன்னிச்சிருங்க. நடந்தது நினைச்சு நான் வெக்கப்படுறேன். ஏற்கனவே நீங்க நொந்து போயிருக்கும் போது உங்களை இன்னும் வேதனைப்படுத்துறதற்கே அது மகா பாவம். சச்ச, அவ சார்பில் நான் மன்னிப்பு கேட்கறேன்யா.